ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அபிநயா தமிழரசி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படின்னாலே பிடிக்கும். ஐஸ்கிரீம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வெறும் மூணே இன்க்ரீடியன்ட் தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ஆச்சரியப்பட்டு இதை எதில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீமை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரைட் ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்ன, எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் பேக்கெட் வாங்கிக்கோங்க. பிரெட்டோட சைஸ் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பக்கத்தில் அவைலபிளாக இருக்கிற ஏதாவது ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லேருந்து பக்கத்தில் எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்க மாதிரி வாங்கிடாதீங்க. அப்படி நீங்கள் தண்ணியாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ஃப்ரீசரில் வச்சு அதை வந்து நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலிடாக ஆகிற மாதிரி அதாவது நல்லா கட்டியாகிற மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட்டோட ஓரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணி தர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான். அதுக்கு எங்க அண்ணனை வந்துட்டு ரொம்ப நல்லவன்லாம் நம்பிடாதீங்க. இது வந்து அவன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வந்து ஒரு ஸ்நாக்ஸ், அதனாலவே அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். பரவாயில்ல, பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஸ்லைஸ் பண்ணுறான், அதனால எல்லா பிரெட்டுமே அவன்கிட்டே கொடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ண ஓரங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆக்கிக்க போகிறோம். அதனால் கட் பண்ண ஓரங்கள் எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை வந்து தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணி பின்னாடி வந்துட்டு நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம். பிரெட்டோட ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கடையில் போய் வாங்க வேணாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரங்கள் எல்லாமே ஸ்லைஸ் பண்ண பிரெட் எல்லாமே இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டிக்கலாம், நல்லா மெலிசாக வர்ற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு முட்டை கூட அடித்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் டைம் ஆகிட்டதுனால கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு வாங்க முடியல. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் தரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மைதா மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு முட்டை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் பீசஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம். ஐஸ்கிரீமோட கரண்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எடுத்துட்டான். நம்மளுடைய ஸ்பூன் கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு பிரெட்டோட நடுவில் வச்சுக்கோங்க. உங்களோட பிரெட் சைஸ் பொறுத்து ஐஸ்கிரீம் வைக்கணும். கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து தண்ணியில் டிப் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக வரும். நடுவில் ஐஸ்கிரீம் வச்சு கரெக்டாக மூடிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சீல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு வந்துட்டு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு வாட்டி கோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு அதே மாதிரி நல்லா வந்துட்டு டிப் பண்ண போகிறோம். அதாவது நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரீசரில் 1 மணி நேரம் அளவுக்கு வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு அளவு எண்ணெய் சூடானா போதும். அதே மாதிரி அடுப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே வந்துட்டு எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது பண்ணுங்கள். ஒன்று ஒன்றாவே பொரிச்செடுங்க, அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்து நம்ம பொறிச்சோம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு சீல் பிரிஞ்சு ஐஸ்கிரீம் வெளியில் வர ஆரம்பித்தாலுமே எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிரும், அதாவது வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்து பொறுமையாக வந்துட்டு ஒரு ஒரு ஐஸ்கிரீமாகவே ஒரு ஒரு ஐஸ்கிரீம் பாலாகவே நீங்கள் போட்டு வந்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 15-13 seconds வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிஞ்சால் போதும், அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே அட்டகாசமாக நம்மளுடைய ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சூப்பராக அட்டகாசமாக தயாராகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் யாருக்கெலாம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எங்கள் அண்ணன் ரொம்பவே விரும்பி கேட்டதுனால செஞ்சது, ரொம்பவே அட்டகாசமாக வந்துச்சு. டேஸ்ட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். வெளியில் ஹாட்டாக உள்ளே ரொம்ப கூலாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே செய்கிற வேலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து என்னோட வீடியோக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர் அட்டகாசமான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் நண்பர்களே.